இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி பல கன்றாவியான பாடல்களை பாடிச்சு பல அருமையான பாடல்களை பாடி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு நம்ம காத்து கருப்பு கலை. ஹாய் சார். ஹாய். என்னத்துல நீ இவ்வளவு கன்றாவியா பாடியும் யாரையும் காணோம்? இது இன்ஸ்டாகிராம்ல இருந்தா எத்தனை பேர் திரும்ப வந்திருப்பாங்க? நேரம் எதுக்கு காரை துப்புறதுக்கா? இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ். இந்த பார்ட் டைம் ஜாப்ல செய்யறதுக்கு உங்களோட ஏஜ் 18 பிளஸ் இருந்தா போதும். ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் பர்சனா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த பார்ட் டைம் ஜாப் உங்களால பண்ண முடியும். இந்த பார்ட் டைம் ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்ல உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணி நீங்க நிறையவே ஏர்ன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் கடவுள் தரமா கொடுத்துருக்கோம். அப்படியா? அப்ப சாருக்கு கடவுள் அப்படி என்னதான் திறமையை கொடுத்துருக்காருன்னு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கண்ணா மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. இப்படி எல்லாம் பண்ணா உறவு இல்ல உயிரே போயிரும். ஏன் இந்த கொலவரி? கண்ணா மூடி கண்ட கனவே. போதும் போதும், எவ்வளவு நேரத்துக்கு தான் கனவே காண்றது? வேற ஏதாச்சும் பண்ணுங்க. அடுத்து லேடிஸ் வாய்ஸ். ஓ, இதுல லேடிஸ் வாய்ஸ் வரையா? பாடி தொலையும் கேட்டு தொலைறோம். கோடி அருவி குட்டிதேடா எம்மேல அது தேடி உசுர முட்டதேதர ஒன்னால. இருக்க ஸ்பீக்கர் ஏதோ கரகரன்னு கேக்குது, என்னன்னு பாத்துக்கிறேன். எல்லாம் கட்ட தர இருக்கு. சரி இப்ப பாடுங்க. அது தேடி உசுர முட்டதேதர ஒன்னால நடக்கோ விளக்காக ஒளியா வந்தவளே. என்ன இப்பயும் அதே மாதிரி தான் கேக்குது? ஒருவேளை பாட்டு சரியில்லையோ சார், நீங்க வேற பாட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கல. என்ன விடுஞ்சிருச்சா? சேவல் கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்ப நீ தான் இவ்வளவு நேரம் பாட்டு பாடுற பேர்ல கரடி கத்துற மாதிரி கதறிட்டு இருந்தியா? எது கொடுக்க இந்த வேண்டாத வேலை? போர் அடிச்சுட்டு அதான் பண்ண. போர் அடிச்சா அப்படி இருக்கு, திருப்பி அடிக்க வேண்டியதானே? எப்படி நம்ம காமெடி? ஐயோ, எதுக்கே அழுவுற? காமெடி நல்லா இல்லையா? ஓ, சிரிச்சியா? எழுதி போடியா? சிரிக்கிறியா அழுவுறியான்னு தெரிய மாட்டுது. இனிமே இந்த மாதிரி காமெடி சொல்ல மாட்டேன். நீயும் இந்த மாதிரி சிரிச்சு எங்களை விருப்பத்தாத. ஆமா, உனக்கு இந்த பாடுறதுக்கு வாய்ப்பு தரேன்னு யார் சொன்னது? இளையராஜா. அவங்கள்ட்ட, இளையராஜா சார்கிட்ட, அனிருத் சார் எல்லாருமே வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லிருக்காங்க. எப்படி எப்படி? இளையராஜா சாரும் அனிருத் சாரும் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்களா? சரி, இதெல்லாம் நீ சொன்னு உங்க ஊர்ல போய் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. அவர்லாம் சரியில்லாத கேரக்டரு. அவர் வந்து பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாரு. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி உண்மையை பேசும்போது தான் எங்களுக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு நீங்களே ஒரு பழமொழி சொல்லுவீங்கன்னா என்ன பழமொழி சொல்லுவீங்க சார்? சாக்கடையில கள்ள தூக்கி வீசினா நம்ம மேலதான் தெரியும். சரி சரி, இப்ப உங்க பொய் முட்டையை திறந்து அதுல வேற என்ன பொய் எல்லாம் இருக்குன்னு பார்த்து எடுத்து அவுத்து விடுங்க. இன்னும் கண்டிப்பா ஒரு மாசத்துல எனக்கு சான்ஸ் கிடைச்சிரும். அப்ப வந்து நான் சினிமாவில பாட ஆரம்பிச்சிருவேன். நிறைய பேர் எனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, சினிமாவில பாடுவீங்களா? சரி சரி சரி, பாருங்க பாருங்க. ஒருவேளை இந்த விஷயம் அந்த சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்க? மெண்டல் அவரு வந்து பைத்தியம் மாதிரி. டூயட் சாங் இருந்தாலும் ஓப்பனிங் சாங்கு படத்துல இருந்தாலும் நான் பாடுவேன். எல்லா பாட்டும், ரேப் சாங்கு, மெலடி. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா மெலோடி இல்ல கல்லடி கட்பா. சரி, யாரால நீ இப்படி ஆயிட்ட? அந்த சூர்யா, திவ்யா, வணக்கமங்க ஷீலா, சிக்கா, அந்த சிக்கங்கொக்கா, அவரு, இந்த ஜிபி முத்து, எல்லாருமே ஒரு பைத்தியம் தான் அவங்கெல்லாம். உங்களை நீங்களே பைத்தியம்னு சொல்லிக்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு பெருமையா போயிடுச்சுல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வரையா கிழிஞ்சுதுப்பா. சரி, வேற என்ன? நான் இப்போ காமெடி பண்ணுறீங்க,
உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. யோ, நீ இன்னும் இந்த காமெடி விட்டு வெளியே வரலையா? இந்த மாதிரி நீ காமெடி பண்ணும்போது பாக்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த ஆளுக்கு அவரெல்லாம் செருப்பாலே அடிங்க. தயவு செஞ்சு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காரு. பைத்திய, நான் என்ன பைத்தியக்காரன்? நானே டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தியா? எதுக்கு? எல்லா சேனல் எல்லா கட்சியும் ஜெயிக்குது. இந்தாண்ட பக்கம் பார்த்தா இந்த தொகுதியில் திமுக ஜெயிக்குதுங்கிறாங்க. இந்த அப்படி இந்தாண்ட பக்கம் பார்த்தாக்கா இந்தாண்ட அப்படியே அதிமுக ஜெயிக்குது. இந்த பக்கம் பார்த்தாக்கா மாம்பழம் ஜெயிக்குது. அந்த பக்கம் பார்த்தா அண்ணாச்சி பழம் ஜெயிச்சிச்சா? என்னதான் சொல்ல வர? இது இதுதான் இந்த இந்த சின்னம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மற்ற எந்த கட்சி? இவர் ஜிபி முத்து கட்சி தெரியவே இல்லை. ஜிபி முத்து கட்சியா? அவர் எப்பயா கட்சியில் நின்றாரு? ஜாமான் சின்னம் நானும் கேட்குறேன் டிவியில் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, என் ஃப்ரெண்டு கூட பார்க்குறேன். டேய், ஜாமான் சின்னம் ஏதாவது ஜெயிக்குதாடா? இது அந்த அந்த சேனல் மாத்தான், இந்த சேனல் மாத்தான்ட்டு ஒவ்வொரு சேனலாக பார்க்குறேன். ஜாமான் சின்ன ஜெயிக்கிறான்னு ஒரு மயிரில் கூட ஜெயிக்கல. எரிச்சல் ஆகல. ஆமாம்மா, நீ இப்படி லூசுத்தரமாக பேசுறத பார்க்கும்போது கொஞ்சமா இல்லை நிறையவே எரிச்சலா இருக்கு. பேசுறது எரிச்சலா இருக்குன்னு சொன்னா சார் உடனே பாட ஆரம்பிச்சிருவாரு. ஏன் அப்படி உயிரை வாங்குற? எங்களுக்கு தூக்கம் வருது, நீ போயா? என்ன, என் பாட்டை கேட்டா உங்களுக்கு தூக்கம் வருதா? உன்னோட பாட்டை கேட்டா எங்களுக்கு தூக்கம் வரல, தூக்க மாட்டிக்கலாம் போல வருது. உன்னை என்ன செய்யறான்னு நீயே சொல்லியா? அந்த ஆளு ஒரு கீழ்பாக்கத்துல சேர்த்துருங்க. தயவு செஞ்சு கரெக்டு தான், உன் அங்கதான் கேட்கணும். ஆனா உன் அங்க சேர்க்கறதுக்காக அட்மிஷன் கேட்டு போனா அங்க இருக்கவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க? கமெண்ட் அடிங்க. கமெண்ட்லாம் வேணா, நீயே சொல்லிடு. நீலாம் மனுஷனே கிடையாது. சி, இவ்வளோ கேவலமா இருக்கிற எல்லாரும் காரை துப்புனதுக்கு அப்புறமும் நீ இந்த லைவ் வீடியோல இருக்கணுமா? நீயே சொல்லி. இவன் திருத மாட்டான் போல. எர்ற அந்த சாணிய வாய் மக்களே, அப்படி கௌரவமா கிளம்புற வழிய பாரு. எனிவே, இன்னைக்கு இந்த கரும்பு பிடிச்ச கன்றாவியான வீடியோவை பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறே. ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே கூட நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதுலாம் எஸ் ஒன்னே ஒன்றுதான். சஃபீஸோடுக்கு பக்கத்துலயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து டானு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு டானு வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். அமுக டுமுக அமால் டுமால்.